அதெல்லாம் சரி. அது என்ன இப்போ புதுசாக வேலூர்லாம் உருட்டிட்டு கிடக்கிறீங்க? உங்களுக்கு வேலூர்களுக்கு என்னடா சம்பந்தம்? எதையுமே விட்டு வைக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் திருட வேண்டியது. வேலூர்னா யாருன்னு 6வது இப்போ படிக்கிற பிள்ளைங்கிட்ட போய் கேள்றா, சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஓ, தமிழ்நாடு அரசாங்கம் பாடப்புத்தகத்திலேயே வேலூர்னா வேளாளர்னு போட்டிருக்குது. இவங்க என்னடானா வேலூர்னு உங்கள் சாதிக்கு சாயம் பூசிட்டு திரிகிறீங்க? ஏன் இந்த திருட்டு வேலை? ஏண்டா, எவனோ ஒருத்தன் தானே கேட்டான் வேளாளர்னா என்ன பெருமை இருக்குன்ட்டு. இந்தா படிச்சுப்பாரு, வேலூர்கள் வேளாளர்னு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தலை என்ன பாரு, பண்டைய காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி செய்த நிலவுடைமை பிரிவினர் ஆண்ட பரம்பரடா. ஏண்டா, என்ன மாதிரி நினச்சியா? வேலூர்கள் கடையல் வள்ளல்களான பாரி, காரி, ஓரி, பேகன், நாய், அதியமான், நல்லி எல்லாமே வேலூர் தான். வேலூர்னா வேளாளர் தான். நம்பிக்கை இல்லைன்னா 6வது புக்கை வாங்கி செக் பண்ணி பாரு. டேர்ம் 3 3வது பருவம்னு போட்டிருக்கோம். அதில் 99வது பக்கத்தில் எடுத்துப்பாரு. இங்கிலீஷ் மீடியம்னா 91வது பக்கத்தில் எடுத்துப்பாரு. தி வேலியர்ஸ் வேளாளர்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் த ரூலிங் அண்ட் லேண்ட் ஓவிங் கிளாஸ் இன் தி ஏன்சியன் தமிழகம். ஃபேமஸ் வேலூர்னு போட்டு கடையேழு வள்ளல்கள் 7 பேரோட பேரையும் கொடுத்துருக்கேன். வேலூர்னு போட்டதோட மட்டும் கிடையாது, வேலூர்னு போட்டு வேலூர்னா யாருங்கிறது மென்ஷன் பண்ணி விட்டுருக்கேன், வேளாளர்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது 7வது புத்தகத்தை பாரு. தேர் ஆர் ஆல்சோ ஆஃப் வேளாண் வகை லேண்ட் அண்ட் த ஹோல்டர்ஸ் ஆஃப் திஸ் லேண்ட் வேர் கால்ட் வேளாளர்ஸ். அதோட தமிழ் வெர்ஷன் படிக்கிறேன் கேளு. நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமிபுத்திரர் அல்லது வேளாளர் என விவரிக்கப்பட்டுள்ளனர். வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களாகையால் அவர்கள் நாட்டு மக்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். எவனா சொன்னானே வேளாளர்னா எங்கே இருந்து வந்தேறின்னு சொன்னானே? நல்லா பாருடாடே, அரசாங்கம் குழந்தைங்க படிக்கிற பாட புத்தகத்தில் சொல்லுது. அது என்னன்னு சொல்லுது, வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள்னு சொல்லுது. அதனால அவங்க நாட்டு மக்கள்னு குறிப்பிடப்படுறாங்கன்னு சொல்லுது. நீ என்னடானா வந்தேறின்னு உருட்டிக்கிட்டு இருக்கிற, வாய்க்கு வந்தது அடிச்சு விட வேண்டியது. அடுத்து இருக்கிறதையும் படிக்கிறேன் கேளு. இச்சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் சித்திரமேலி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது. இதை ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இவங்க சித்திரமேலி பெரிய நாட்டாரையும் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலூரை திருடுனவே இதை திருட மாட்டானா? அடுத்தது திருநாளும் திருடுவாங்க, அதனால பாதுகாத்து வச்சுக்கணும் நம்மளோட வரலாறு. அதுக்கப்புறமா வரலாறு பேசிக்குவோம். அடுத்தது கர்நாடகா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் சோழர் பேரரசை பற்றி சொல்கிறாங்க பாருங்க. தி சோழா டைனாசிட்டி பிலாங்ஸ் டு த வேளாளர் காஸ்ட். என்ன சொல்கிறான், சோழ பேரரசு வேளாளர் சாதிக்கு உட்பட்டது அப்படின்னுங்கிறான். இதுலருந்து என்ன தெரியுது? என்னடா தெரியுது, உன் பொய் வரலாறுலாம் வேட்டு வச்சாச்சுன்னு தெரியுதா? வேளாளர் கேஸ்ட்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்ல ஒன்று கொடுத்துருக்கான் பாரு. உன் மட்டக்கண்ணை போட்டு நல்லா படிச்சு பாரு, நோபல் தமிழ் வாரியர் கேஸ்ட்னு கொடுத்துருக்கான். எவனோ ஒருத்தன் கமெண்ட்ல சொன்னா வேளாளர்னா நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய சாதி தானே அப்படின்னா, ஏண்டா விவசாயம் செய்யக்கூடிய சாதின்னு வந்துட்டு எவன்டா சொன்னா? விவசாயம் செஞ்சிருக்கோம், ஆனால் விவசாயம் மட்டுமே செய்ய கிடையாது, போரும் செஞ்சிருக்கோம். இன்னொன்று தெரியுமா, சத்திரியர் சத்திரியர்னு நிறைய பேர் சொல்லிட்டு தெரியறானே, உண்மையான சத்திரியர் வேளாளர் மட்டும்தான். அதுவும் நான் சொல்ல கிடையாது, சிபிஎஸ்சி என்சிஇஆர்டி ஸ்கூல் புக்கில் சொல்லியிருக்கானு. தோ நோ கம்யூனிட்டிஸ் ப்ராப்பர்லி கால்டு சத்ரியாஸ் ஹாவ் எக்ஸிஸ்ட் இன் சவுத் இந்தியா. வி ஆர் ஏபிள் டு ரிகார்ட் த வேளாளர்ஸ் ஹூ வேர் த டாமினன்ட் காஸ்ட் அஸ் ஹேவிங் பிளேட் த ரோல் ஆஃப் சத்ரியாஸ் இன் ஏன்சியன்ட் அண்ட் மிடிவல் தமிழ் கண்ட்ரி. தென்னிந்தியாவிலேயே சத்திரியர்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒரு சாதியுமே கிடையாதுங்கிறான். ஆனால் ஆதிக்க சாதியான வேளாளர் சாதி இடைக்கால தமிழகத்திலையும் பண்டைய கால தமிழகத்திலையும் சத்திரியராக வாழ்ந்திருக்கிறாங்க, சத்திரியராக இருந்திருக்காங்க அப்படின்னு வேளாளர் சாதியை சொல்கிறான். நான் காட்டுற ஆதாரம் எதையுமே ஒன்றால் மறுத்து பேசவே முடியாது. ஏன்னா நான் காமிக்கிறது எல்லாமே பள்ளி பாடப்புத்தகத்தில் அரசாங்கம் வச்சிருக்கிற சான்றுகள் தான். இதை ஒன்றால் முடிஞ்சால் மறுத்து காட்டு. நீங்கள் எல்லாருமே பைஜூஸ் ஆப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவினுடைய நம்பர் 1 ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதில் சோழர் காலத்தில் மாபெரும் நிலவுடைமை சமுதாயம்னா யாருன்னு சொல்கிறாங்க, நல்லா கேட்டுட்டு வாங்க. The affairs of Nadus were controlled by the rich peasants of the Vellala caste, of the Vellala caste, of the Vellala caste, under the supervision of the central Chola government. The Chola kings even gave some of the rich landowners of the Nadu titles like Muvin the Velan, Muvin the Velan, Muvin the Velan, which means the peasant serving three kings as a mark of respect, as a mark of respect. They performed various administrative functions, including dispensing justice, justice, dispensing justice, and collecting taxes. அரசாங்கத்துக்கு வரி வசூல் பண்ணுறது, மக்களுக்கு நீதி வழங்குறது, சோழர் அரசாங்கத்தை நிர்வாகம் பண்ணுறது, அரசன் ஒருத்தன் ஆள போகிறான்னா அவனுக்கு மடிமுடி சுட்டுறது, இப்படி எல்லா இடத்துலையும் சோழன் தன்னுடைய சொந்த சாதியான வேளாளர் சாதியை தான் வச்சிருந்திருக்கேன். இப்படி இருக்கையில் நீ வந்துக்கிட்டு குறுக்க சோழர் வம்சன்னு ஊரை ஏமாத்திருந்தீங்கன்னா உண்மையான சோழர் வம்சத்துக்கும் வருமா வராதா? ஏண்டா, நாங்கள் வந்து கிறிஸ்டியனா மாதிரி நில வாங்கினவங்க கிடையாது தப்பிங்களா? சோழர் காலத்திலிருந்து நிலவுடைமை சமுதாயம் நாங்கள் பார்க்குறியா? வேளாண் சமுதாயத்தின் நிலவுடைமை சமுதாயத்திற்கு பணிகளை செய்பவர்களாக மீதி எல்லாருமே இருக்காங்க. மன்னராட்சியில எல்லா நிலங்களுமே பை டிஃபால்ட்டா மன்னருக்கு, அதை வந்து நிர்வகிப்பதுங்கிறது வேளாளர்களுடைய வேலை. ராஜராஜனின் காலம் நிலவுடைமை காலம் என்பதால் வேளாளர்களின் நிலை மேன்மையடைய தொடங்கியது. பிராமணர்களும் வேளாளர்களும் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய தொடங்கின. ரெண்டு உண்மை, நிலம் பூரா அரசனுக்கு தான் அடிப்படையில் சொந்தமா இருக்கு, ஆனா அவன் யாரு கொடுத்தான்? வேளாளன் வகை பெரும் வேளாளர்களுக்கு அது சொந்தம். இது பற்றி திருவாலங்காட்டி செப்பேடு சொல்லிருக்கிறாங்க. கல்வெட்டு ஆதாரங்களுடைய அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். வேளாளர்கள் எனப்படுகிற மன்னர்களுக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் அந்த நிலத்தை பிரித்து கொடுத்தார். இது அடிப்படையான உண்மை. பாத்துக்கிறாடி, பாத்துக்க, நல்லா பாத்துக்க. உங்களை மாதிரி நேத்துக்கு இன்னைக்கு நில வாங்கினவங்க கிடையாது. சோழர் காலத்துல இருந்து நிலவுடைமை சமுதாயம் நாங்க. ஏதோ நிலம் சோழர் காலத்துல இருந்து வச்சிருக்கோம். ஏண்டா, சோழனே நிலத்தை எல்லாத்தையும் வெள்ளாளன் படிச்சுட்டான். நீங்க வச்சுக்கோங்க, நீங்க தான் வச்சிருக்கணும்னு வெள்ளாளன் கொடுத்துட்டான். மற்றவங்க எல்லாருமே வெள்ளாளனுக்கு வேலை செய்கிறாங்கன்னு தான் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வரலாற்று ஆய்வாளர் மொத்தம் உண்டு. நீங்கடானா வாய்க்கு வந்து அதை உருட்டிட்டு இருக்க. உருட்டு உருட்டுறது தானே என்னுடைய பொழப்பு, அதானே உருட்டு உருட்டு. ஏதோ காலங்காலமாக நாங்கள் மட்டும்தான் விடையாறுபட்டம் வச்சிருக்கிறோம், நாங்கள் மட்டும்தான் விடையாறுபட்டம் வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தியே, இது வெள்ளாளனுக்கு விடையாறுபட்டம் இருக்கிற கல்வெட்டு. கல்வெட்டு ஆதாரமே வச்சிருக்கோம்டா.
மண்டாலஞ்சேரி உடையான் வேளாளன் விருது கல்வெட்டுல படிக்கிறேன் கேளு. ஸ்ரீ குலோத்துங்க சோழவள நாட்டு திருநறையூர் நாட்டு வண்டாலஞ்சேரி உடையான் வேளாளன். அந்த உடையான் வேளாளனுங்கிறவன் கோயிலுக்கு கொடை அழிச்சிருக்கிறத பற்றி சொல்ற கல்வெட்டு இது. இன்னொரு கல்வெட்டு காட்டுறேன் பாரு, உடையான் வேளாண் கருணாகரன் அழிச்சு தொண்டை மாநாடு வருது. இது ரெண்டாவது ஆதாரமா வச்சிருக்கிற கல்வெட்டு. அப்புறம் இந்த மலையமான் திருமுடிக்காரியை வச்சுக்கிட்டு என்னமோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே, மலையமான் திருமுடிக்காரியை பத்தி ஒன்று சொல்றாங்க பாரு. இதுல கீழே கடைசியில் அந்த பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கிறத பாருங்க, மலை பிளஸ் மகன் இஸ் ஈக்குவல் டு மலையமான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் மலையில வேளாளர் சமுதாயம் வந்துகிட்டு தான் இருக்கு. மலை வேளாளர்னு சொல்லுவாங்க. கொல்லிமலை, ஏலகிரி மலை, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை எல்லா பகுதியிலும் வாழ்ந்துகிட்டு தான் வரான். பச்சை மலை மதம் வந்து வாழ்ந்துகிட்டு வரான். அந்த வகையில் மலை கூட்டல் மகன் மலையமான் அப்படிங்கிறது மலையில் இருக்கிற மலை வேளாளரை தான் குறிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நான் சொல்கிறதுக்கு வலு சேர்க்குற வகையில் இன்னொரு கூடுதல் ஆதாரத்தையும் காட்டுற நல்லா பார்த்துக்க. இந்த மலையமான் திருமுடிக்காரின் ரவுண்டு போட்டு வச்சிருக்கேன், அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது படிச்சு பாரு. திருக்கோவலூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தவர்னு போட்டிருக்குது. அதே தமிழ் சொற்பிறப்பியல் பேரகிற முதலியில் மலையர் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, திருக்கோவலூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த அரச மரபினர் அப்படிங்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க, மலையர்ங்கிறவங்கள சொல்கிறாங்க. ஏற்கனவே என்ன பார்த்தோம், மலையமான் திருமுடிக்காரி திருக்கோவிலூரை ஆட்சி செய்தவர்னு பார்த்தோம். இதில் மலையர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் அதுவும் ஒன்றா இருக்குது ரைட்டா. இப்போ இந்த மலையருங்கிறது யாருன்னு நான் காட்டுறேன் நல்லா பாரு. நான் காட்டுறது கல்வெட்டு ஆதாரம், அதுவும் சோழர் காலத்து கல்வெட்டு ஆதாரம். வெள்ளாளன் மலையரில் கேசன் தமிழ் வேளன் தமிழ் வேளாண் அப்படின்னு வருது. வெள்ளாளன் மலையரில் கேசன் தமிழ வேளாண் நல்லா பாரு. வெள்ளாளன் மலையரில், இந்த மலையருங்கிறவன் வெள்ளாளன் புரியுதா. அப்போ அந்த மலையருங்கிறவன் திருக்கோவிலூரை ஆட்சி செய்தவனா, அந்த மலையருங்கிறவன் வெள்ளாளன். அப்போ வெள்ளாளன் தான் அந்த பகுதி ஆண்டிருக்கான். மலையமான் திருமுடிக்காரியும் வேளிர் மரபு, அதாவது வேளாளர் மரபு தான். அவரோட பேரில் இருக்கிற மலையமான்ங்கிறது மலை கூட்டல் மகன் இஸ் ஈக்குவல் டு மலையமான். அந்த வகையில் மலையில் இருக்கிற மலை வேளாளர் தான் குறிச்சிருக்கிறதுங்கிறது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஏண்டா திருமுடிக்காரி மலையமான் திருமுடிக்காரி, அதில் காரியும் வேளிர்னு வேளாளர்னு போட்டு தானே கொடுத்துருக்கேன். இதில் காரி மட்டும் வேளாளர் கிடையாது அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏழு கடையில் உள்ள வேளாளர் தான். கொங்கு வேளாளரில் காரி குளம்னே ஒரு குளம் இருக்குது, காரி கூட்டம்னு சொல்லுவாங்க. இம்புட்டு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கையில் நீ அப்படியே திருடிட்டு போயிடலான்னு பார்க்குறியா? பாரியும் வேளாளர் தான், வேளிர் மரபு, வேளாளர் மரபு. பாரியும் திருடலான்னு பார்க்குறீங்களா?